அவர்களே, உலகத்துல நடந்த ஆகப்பெரிய அநியாயங்கள் ஒரு அநியாயம் நடந்த நாள். இன்றைய உலக அநியாயக்கார அரசியல்வாதிகள் இந்த சம்பவத்தை விளங்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நாங்களும் மௌனிகளாக வாய பொத்திட்டு இருக்கலாது. உலகத்தில் இன்றைக்கும் அநியாயக்கார மன்னர்கள் இருக்கிறாங்க உலகத்தில், அநியாயக்கார அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க உலகத்தில். இவங்க விளங்கணும் படிக்கணும். இவங்க விளங்கல்ல படிக்கல்ல யசீத் என்ற அநியாயக்காரனுடைய இவங்களும் சேருவாங்க. ஹஸரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க, யசீதுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. ஹஸரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட மோதிக்கொண்ட நேரம், ஹஸரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கூஃபால போய் ஆட்சி அமைத்தாங்க, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஷாம்ல ஆட்சி அமைத்தாங்க. இந்த நேரம் இந்த ரெண்டு பேருக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை. இடையால ஊதி விட்டவன் ஷியாக்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் சபா என்ற யஹூதிதான். அப்துல்லாஹ் பின் சபா என்ற யஹூதிதான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சண்டை பிடிக்க வைச்சிட்டே இருந்தார். ஹஸரத் ஹஸரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கூஃபாவில சுபஹுடைய தொழுகைக்காக போகும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ற ஹவாரிஜி என்ன செய்தான், அலி ரழியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டினான். அலி ரழியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்துக்கு பிறகு கிலாஃபத்தை கையில் எடுத்தாங்க ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு. முழு கூஃபா வாசிகளும் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு கையில பைஅ செய்தார். கிலாஃபத்தை பாரமடுத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ஏன் முஸ்லீம்கள் இவ்வளோ பிளவுபட்டிருக்கிறார். முஆவியா ரழியல்லாஹுக்கு கீழே ஒரு குரூப் ஷாம்ல மக்கா, அதாவது மதீனா மக்கா கூஃபா, ஹசன் ரழியல்லாஹுக்கு கீழே ஜனாதிபதி ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு. 6 மாதத்தில் என்ன செஞ்சாங்க, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. ஜவான் கூப்பிட்டு சொன்னாங்க, எந்த ஆட்சி அவங்களோட கையில தார், யாராவது செய்யலுமா, யாராவது செய்யலுமா. சொன்னாங்க, இந்த ஆட்சியை நான் விட்டு தாரேன், நீங்க ஆட்சி செய். முஆவியா ரழியல்லாஹு பெரிய சந்தோஷம். சொன்னாங்க ஹசன் ரழியல்லாஹு பார்த்து, ஹசன் உங்களுக்கு தேவையான முழுதையும் நான் வருஷ வருஷம் அனுப்பிடுவேன். ஏண்டா அவரு ஜனாதிபதியாக இருந்தவர், சாதாரண ஆள் அல்ல. நபியோங்க சொன்னாங்க ஹசனை பார்த்து, ஹசன் இன்னபினி ஹாதா لعل الله يصلح بين فئتين عظيمتين. எனது இந்த பேரனை வச்சு அல்லாஹ் முஸ்லீம்களை ஒத்துமைப்படுத்துவான். ஆட்சி அப்படியே கொடுத்தாங்க. முஆவியா ரழியல்லாஹு நல்ல முறையில் ஆட்சி செய்தாங்க. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டான். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஹசன் ரழியல்லாஹுடைய தம்பி ஹுசைன் ரழியல்லாஹு, பிறந்தது ஷாபான், ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஹுசைன் என்று பேர் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அல் ரழியல்லாஹு அன் ஹுசைனுக்கு வச்சாங்க ஹர்ப் என்று பேர். ஹர்ப் நபியவங்க மாத்தினாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹுசைன் ரழியல்லாஹுடைய 5000 வசல்லம் தஹ்னீக் செஞ்சாங்க. தஹ்னீக் என்றா ஈச்சம்பழத்தை நபி அவங்க தனது வாயால மென்று ஹுசைனுடைய வாயில வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனுக்கு 2 ஆடு அகீகா கொடுத்தாங்க. பைஹகீல வரக்கூடிய ஹதீஸ். இப்படியெல்லாம் ஹுசைனை வளர்த்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை இஷாவுடைய தொழுகையில முதுகுக்கு மேல தூக்கி வச்சிருந்தார். பேரன் தானே, பேரன் முதுகுக்கு மேல தூக்கி வச்சிருந்தாங்க. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ் நடந்து செஞ்சார். எத்தனை ஹஜ்?
எல்லா வாகனமும் பின்னால் வரும். 25 ஹஜ் நடந்து செஞ்சாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன் நபி அவங்க சொன்னாங்க, ஹுசைன் மின்னி வஅன மின் ஹுசைன், ஹுசைன் என்னை சேர்ந்தவர், நான் ஹுசைனை சேர்ந்தவர். சொன்னாங்க ஹுசைன் சிபத்தும் மினல் அஸ்பாத், என் பேர புள்ள ஹுசைன், ஹுமா ரைஹான தாய மின துன்யா. சொன்னாங்க ஹசனும் ஹுசைனும் உலகத்துடைய பூக்கள் என்றாங்க. ரைஹான தாய சொன்னாங்க. இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். சொர்க்க வாலிபர்களின் தலைவர் யார்? ஹசன் ஹுசைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலிருந்து தொப்புள் வரை ஹசன் நபி அவர்களை போல், தொப்பிலிருந்து கால் வரை ஹுசைன போல, ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல, இவ்வளோ சிறப்புகள் அடங்கினவர். முஆவியா ரழியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் யசீத். யசீத் ஒரு அநியாயக்காரர். யசீத் யாரு? அநியாயக்காரர். இவன் என்ன செஞ்சான்? யசீதுடைய ஆட்சி குழப்பம். ஆட்சி அந்த காலத்தில் சஹாபாக்கள் சாதாரண ஆக்கள் அல்ல, எதிர்த்து பேசிடுவாங்க. இப்ப ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை யசீத் பைஅ செய்ய வைக்கார். ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏலார் உனக்கு பைஅ செய்ய ஏலார், நீ ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர். இந்த நேரம்தான் யசீதுடைய ஒரு கவர்னர் தான் உபைதில்லா பின் ஜியாத். உபைதில்லா பின் ஜியாத் இவனை வச்சு என்ன செய்யறாங்க? ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது கொல்லும் முடிவுக்கு வாராது. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹோட குடும்பம். அப்படின்னா ஹசன் ரழியல்லாஹோட பிள்ளைகள், அலி ரழியல்லாஹோட பிள்ளைகள், ஹுசைன் ரழியல்லாஹோட பிள்ளைகள், அலி ரழியல்லாஹோட மகள் ஜைனப், எல்லாருமே மதீனால தான் இருக்கிறார். ஈராக்கில் கூஃபா வாசிகள் கடிதம் எழுதுறாங்க, சொல்றாங்க ஆயிரக்கணக்கான கடிதமா, எல்லாமே ஏமாத்து கடிதம். ஹுசைன் எப்படியாவது மதீனா விட்டு வெளியெடுக்கோ, ஏமாற்று கடிதம் எழுதுறார். என்ன? ஹுசைன் நீங்க மதீனாக்கு வாங்க, அதாவது கூஃபாக்கு வாங்க, ஈராக்குக்கு வாங்க, உங்களோட குடும்பத்தோட வாங்க. அந்த நேரம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு 6 பிள்ளைகள், அலியுல் அக்பர், அலியுல் அவுசத், அலியுல் அஸ்கர், முஹம்மத், அப்துல்லா, ஜாஃபர். 3 பிள்ளைக்கு வாப்பாட பேரே வச்சாங்க, அலி அலி அலி. அலியுல் அக்பர், அலியுல் அஸ்கர், அலியுல் அவுசத். ஹசரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்துட்டாங்க மதீனாலிருந்து ஈராக்குக்கு போறது. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஹுசைன் போவாதீங்க. ஏன்? ஏற்கனவே உங்களோட வாப்பாவை இப்படித்தான் ஈராக் மக்கள் கூப்பிட்டு கழுத்த வெட்டின, இதே வேலை உங்களுக்கு செய்வாங்க, போகாதீங்க. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு 2 பேரை முன்னால் அனுப்பி வச்சாங்க, பார்த்துட்டு வாங்க நிலைமை எப்படி இருக்கு. போனவங்களையும் அவங்க ஒரு நடிப்பொண்டு நடித்து மெதுவா ஹுசைன வர வச்சார். சஹாபாக்களுக்கு விருப்பமே இல்லை ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறது. கடைசியாக ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு மதீனா விட்டு வெளியாகிறார். இந்த நேரம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கவி படித்தாங்க, ஹுசைன் எவ்வளோ சொன்னோம் கேட்காம போறீங்க, ஹுசைன் முழு ஆகாயமும் உனக்கு சொந்தம், நினைத்த இடத்தில் உனக்கு கூடு கட்டலாம், நினைத்த இடத்தில் முட்டை இடலாம், ஹுசைன் நீ ரசூலுல்லாஹ்வோட பேரன் என்று இந்த கவிதையோடு அழுதுட்டு போயிட்டாங்க.
முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு போறாங்க உசைன் ரதியல்லாஹு அன். மதீனா விட்டு வெளியாகி போக 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 ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்களுக்கு இப்ப கேள்விப்படுது, கொஞ்சம் கொஞ்சமா ஈராக் மக்கள், கூஃபா மக்கள் என்னை ஏமாத்திட்டாங்க. இடையில கேள்விப்படு, இடையில கேள்விப்பட்டா இன்றைக்கு உண்ட விலங்கோன். வரலாறு என்றது சாதாரண விடயம் அல்ல. இந்தியால கொஞ்ச பேர் பிறந்திருக்கான், அவன்கள வேலையே பொய் வரலாறு எழுதுறது. இன்னும் கொஞ்ச பேர் இருக்கிறான், உண்மையான வரலாறை மறுக்கிறது. ஏன்? ரெண்டு பேரும் படிக்கல வரலாறு. ஹுசைன் ரதியல்லாஹு அன் ஆட்சியை பிடிக்க போகல, நல்ல விளங்கோல். ஹுசைனுக்கு ஏசின எவ்வளவு பேர் இருக்கிறார், ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவங்கள அளவு கடந்தும் பேச முடியாது, இழிவாக்கியும் பேச முடியாது. ஹுசைன் ரதியல்லாஹு அன் சொருக்க வாலிபர்களின் தலைவர், இதை விட உயர் அந்தஸ்தில், இதை விட அந்தஸ்தில் அவங்களுக்கு. போறாங்க குடும்பத்தோட. சகோதரர்களே, இடையிலதான் கேள்விப்படுது ஏமாத்திட்டாங்க. இதுக்கு புறவுள்ள சம்பவத்தை ஒவ்வொரு நாளா படிக்கலாம். கிதாபுகள் இருக்குது, ஹசன் ஹுசைன் தனித்தனி கிதாபுகள் இருக்கு. ஹுசைன் ரதியல்லாஹு பரம்பரையில வந்த ஒருவர் எழுதின கிதாப் இருக்கு தனி. எங்கள்கிட்ட அதிகமான கிதாப் இதை பத்தி இருக்கு. ஷியாக்கள் எழுதின கிதாப் இருக்குது. இது நடுநிலைமையான விடயம் என்ன? ஹுசைன் ரதியல்லாஹு அன் சொன்னாங்க, நான் பின்னுக்கு போக மாட்டேன். ஏன்? எந்த ரத்தம் அது? அல் ரதியல்லாஹு ரத்தம் அது, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னோட ரத்தம் அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் இது. முதல் வேலை செஞ்சாங்க, முழு குடும்பத்துக்கும் தண்ணி கொடுக்காம தடுத்துட்டார். குடிக்க தண்ணி கொடுக்கல். ஹுசைன் ரதியல்லாஹு அன் இரவு நேரம் படையை அனுப்பி என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ராவைகள்ல தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்து கடைசியாக ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவங்களோட அஹ்லுல் பைத், குடும்பம், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப யுத்தத்தை தொடங்கிட்டார். இந்த உபைதில்லா பின் ஜியாத், மறந்துடாதீங்க அவனோட பெயர்களை. உபைதில்லா பின் ஜியாத் அநியாயக்காரனுடைய பட்டியல்ல உள்ளவன், யசீத் உபைதில்லா பின் ஜியாத். என்ன செஞ்சாங்க? ஹுசைன் ரதியல்லாஹு அன் பயந்தாங்க, பொம்பளையில கொல்லுவார். இதுல முக்கியமான ஒரு பொண்ணு இருந்தா ஜைனப். யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னோட மகள், ஹுசைன் ரதியல்லாஹு தங்கச்சி. ஹயாத்தோட இருந்தா அந்த நேரம் ஜைனபையும் கையோட கூட்டிட்டு போயிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? பெண்களை வச்சுட்டு பின்னால நெருப்ப பத்த வச்சாங்க ஹுசைன் ரதியல்லாஹு அன் பின்பக்கத்தால வந்து தாக்காம இருக்கிறதுக்காக. இந்த படையில உமர் என்ற ஒருவன் இருந்தான், இந்த படையில ஷிமர் என்ற ஒருவன் இருந்தான், ஷிமர் தில் ஜௌஷன். என்ன செய்யறாங்க? யுத்தத்தை தொடங்கிட்டாங்க, எப்படியாவது ஹுசைன கொல்லும் முடிவுக்கு வந்துட்டார். ஹுசைன் ரதியல்லாஹு பிள்ளைகள், ஹுசைன் ரதியல்லாஹுடைய அல் ரதியல்லாஹு பிள்ளைகள், ஜாஃபர் ரதியல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, சாச்சா பெரியப்பா, நாங்க விட மாட்டோம், நாங்க ஷஹீதாகிறோம், நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி எல்லாருமே ஷஹீதாயிட்டாங்க. ஏண்டா? இவங்க இருந்தது 80 லட்சம் பேர் தான், அங்கிருந்த பட பெரிய பட கிட்டத்தட்ட. அதுல ஷஹீதானவங்க ஹசரத் ஹுசைன் பின் அலி, இதே போல அப்பாஸ் பின் அலி, அல் ரதியல்லாஹு மகன் அப்பாஸ், ஜாஃபர் பின் அலி 19 வயது, அப்துல்லாஹ் பின் அலி 25 வயது, முஹம்மத் பின் அலி, அபுபக்கர் பின் அலி, அல் ரதியல்லாஹு பிள்ளைகள் வேற கல்யாணத்தால, உஸ்மான் பின் அலி 21 வயது, அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரதியல்லாஹு மகன் அலி, அப்துல்லாஹ் பின் ஹுசைன் 25 வயது, அபுபக்கர் பின் ஹசன், ஹசன் ரதியல்லாஹு மகன் அபுபக்கர், அப்துல்லாஹ் பின் ஹசன், காசிம் பின் ஹசன்,
ഔൻ ബിൻ അബ്ദുള്ള ജാഫർ റളിയല്ലാഹുടെ പേരൻ, മുഹമ്മദ് ബിൻ അബ്ദുള്ള ജാഫർ ബിൻ അഖീൽ, അബ്ദുറഹ്മാൻ ബിൻ അഖീൽ, അഖീൽ ബിൻ അബി താലിബ്, മുസ്ലിം ബിൻ അഖീൽ, അബ്ദുള്ള ബിൻ മുസ്ലിം, മുഹമ്മദ് ബിൻ അബി സഈദ്, സുലൈമാൻ, ഹുസൈൻ റളിയല്ലാഹുടെ അടിമൈ, മുൻജിഹ് ഹുസൈൻ റളിയല്ലാഹുടെ അടിമൈ, അബ്ദുള്ള ബിൻ ബുഖ്തുർ ഹുസൈൻ റളിയല്ലാഹുടെ പാൽകുടി സഹോദരൻ. ഇവർ അനേവരും ഹുസൈൻ റളിയല്ലാഹു അൻഹു അവരെ താക്ക മുന്നാല വന്നപ്പോഴും ഷഹീദാണോ? ഹുസൈൻ റളിയല്ലാഹുടെ മുഴുപ്പിള്ളേലും ഷഹീദ്, അലി റളിയല്ലാഹുടെ മുഴുപ്പിള്ളേലും ഷഹീദ്, ഹസൻ റളിയല്ലാഹുടെ മുഴുപ്പിള്ളേലും ഷഹീദ്. കടേസിയാക ഹുസൈൻ റളിയല്ലാഹുടെ സഹോദരി സൈനബ് പക്കത്തിലിരുന്ന ഒത്തരയും വയ്ക്കൽ എന്ത് മുനാഫിഖുകൾ. സൈനബ് കടേസി റാവ് മുഹറം ഒമ്പതാം നാൾ റാവ് സൈനബ കൂപ്പിട്ട് വെച്ച് പേസിട്ടിരിക്കാങ്ക ഹുസൈൻ. സൈനബ് പേസുറാങ്ക നാണാവോട് சொன்னாங்க, நானா என்ன செய்வோம், நீங்க மட்டும்தான் இப்ப மிச்சம் இந்த குடும்பத்தில், ஆம்பிள பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, விதவையா உள்ளுக்கு இதா கூடாரத்துக்குள்ள. ஹுசைன் ரதியல்லாஹு ஒரு பிள்ளை இருந்தார், சோம் இல்லாதவர் அலி அவரும் இருந்தார். இப்ப ஜெயினப் பேச சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் இந்த குடும்பத்துடைய கடைசி நாள். ஜெயினப் சொல்றார், ஏன் வாப்பா மௌத்தாயிட்டார், நேரத்து அம்மா ஃபாத்திமா மாத்த தொம்மி, அலி அபி ஹசன் வாஹி ஹசனும் மவுத், நீங்க மட்டும்தான் இப்ப இருக்கிறீங்க, நானா என்ன செய்வோம். ஹுசைன் ரதியல்லாஹுவான் சொன்னாங்க, தங்கச்சியை பார்த்து, தங்கச்சியே நாங்க சந்திக்கிற இடம் சுவர்க்கம், நீ பயப்படாத எதுக்கும், ஏனென்றா ஒன்றே ஒன்று தெரியும், ஹுசைன் ரதியல்லாட குடும்பத்துக்கு அநியாயம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ பொறுமையாக இருந்ததோட மயங்கி விழுந்தாங்க ஜெயினப். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு தண்ணியை ஊத்தி ஜெயினப் எழுப்பாட்டினான். ஜெயினப் எழுப்பாட்டி சொன்னாங்க, ஹம்சா ஷஹீதாக இல்லையா கேக்குறாங்க, ஹம்சா யார், எங்கட குடும்பம் ஷஹீதாக இல்லையா, ஜாஃபர் எங்க, ஜாஃபர் ஷஹீதாக இல்லையா, உங்களோட வாப்பட நானா, இப்படியே கேட்டு கேட்டு வந்து நானும் இன்றைக்கு ஷஹீதாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கையை தூக்கினாங்க. அல்லாஹ்ட அல்லாஹும்ம அந்த ஸிகதி ஃபி குல்லி கர்ம் வரஜாயி ஃபி குல்லி ஷிட்டா வஅந்த லீ ஃபி குல்லி அம்ர், யா அல்லாஹ் நீதான் எனக்கு இருக்கிறாய். நீண்ட விடயம் சகோதரர்களே, முழு புத்தகத்தையும் வாசிக்கணும், இதை சொல்றதாக இருந்தா சொல்லவும் முடியாது, அந்த அளவு கவலையான துயரமான விடயம் இது. என்ன செய்தாங்க, கடைசியாக ஹுசைன் ரதியல்லாஹு அன் தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம் தண்ணி கேட்டாங்க. தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது எவனோ ஒரு மூதேவி, அதுக்கு அம்பைதான், அது பறந்துச்சு, அந்த தண்ணியும் இல்லை. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு அந்த கடைசி பிள்ளைய கையில வச்சிருந்தாங்க, கடைசி நேரம் யாரோ ஒரு மூதேவி என்ன செஞ்சான், அம்பைதான் அந்த பிள்ளையில உளுந்து அது ஷஹீத், தான் மௌத்தாக முந்தி பிள்ளையே அடக்கினாங்க, அடக்கிட்டு தான் தயாரானாங்க. தனி மனிதர், தனி மனிதர் ரெடியாகிறாங்க, எல்லாருமே ஷஹீத். என்ன செஞ்சானா, ஷஹீதான அலி ரதியல்லாஹுடைய பிள்ளைகள் ஹசன் ரதியல்லாட பிள்ளைகளுடைய தலைய தலைய வெட்டி எடுத்தான். வேறையா, நீங்க வாழ்க்கையில் எத்தனை அநியாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை விட பெரியொரு அநியாயம் உலகத்தில் நடக்க இல்லை. அவ்வளோ பேர் தலையை வெட்டி பொடி வேற தலை வேற, என்ன அவ்வளோ தலையையும் கொண்டு போன உபைதில்லா பின் ஜியாதிடம் தலையை கொண்டு வர சொல்லியிருந்தார். ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன் கடைசி அமீதமாக இருக்கிறாங்க. முஹர்ரம் பத்தாம் நாள் ஹிஜ்ரி 61 ஆண்டு அக்டோபர் 10 திகதி 680 ஆண்டு, அக்டோபர் 10 முஹர்ரம் ஹிஜ்ரி 61 புறை 10 நாள் ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன் காலையிலே ரெடி ஆயிட்டாங்க. என்ன செய்யறது சொன்னாங்க, ரெடி, நான் ரெடி என்றாங்க யுத்தத்துக்கு. யுத்தத்துக்கு முன்னால் ஒவ்வொருத்தனா வாரது, ஹுசைன் ரதியல்லாஹு அன் முகத்தை பாக்குறது, வெட்டுறதுக்கு ஐடியா இல்ல. கிட்டத்தட்ட ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவங்க
ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால 33 வாள்வெட்டுகள் இருந்துச்சு மேல். எத்தனை வாள்வெட்டு? 33 வாள்வெட்டுகள், 34 அடிகள் ஹுசைனுக்கு. லேசா மௌத்தாக்கல்ல. கடைசியாக தான் நிறைந்த சம்பவம், கடைசியாக ஷிமுர் ஷிமுர் தில் ஜௌஷன் என்பவன் தான் வந்து என்ன செய்தான், ஹுசைன் ரதியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான். கழுத்தை வெட்டி கழுத்தை ஒரு பிளேட்ல எடுத்து என்ன செய்தான், எல்லா ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் பிளேட்ல எடுத்து அப்படியே கொண்டு வாரான். யாருக்கு காட்ட? உபைதில்லாவின் ஜியாதுக்கு. இப்பெண்கள் எல்லா பெண்களையும் சொல்றாங்க விதவையாக அழைச்சிட்டு வாரான் உபைதில்லாவின் ஜியாதர். அவ்வளோ பெண்களும் விதவை, எல்லாரும் ஆம்பளே. அவ்வளோ பேரையும் கொண்டு வந்த நேரம் அலி இப்னு ஹுசைன் இருந்தார். ஹுசைன் ரதியல்லாஹ் ஒரே ஒரு மகன், அதாவது உபைதில்லாவின் ஜியாத் அலியோட பேசினான், உன்னையும் கொல்லவா, உன்னோட வாப்பாவை கொண்டாக்கல் நான். அலி இப்னு ஹுசைன் தைரியமா பேசினான், சொன்னாங்க இவ்வளோ பெண்களையும் அழைத்து செல்றதுக்கு அல்லாஹ் என்ன ஹயாத்தோட வச்சிருக்கிறார், எப்படி தைரியம், இவ்வளோ பெண்களையும் கவனிக்க அல்லாஹ் என்ன ஹயாத்தோட வச்சிருக்கிறார். அப்படியே அவ்வளோ பெண்களையும் மதீனாக்கு போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு இப்ப ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலைய கொண்டு வந்து வைத்திருக்குது. சஹாபாக்கள் அழுகிறாங்க, ஹுசைனுடைய தலைய கொண்டு போனவன் யார், ஹௌலி பின் யசீத். ஹௌலி பின் யசீத் தான் ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலைய கொண்டு போனவன். தலைய கொண்டு போய் வச்சிருக்குது. தலைய பார்த்த ஜெயித் ரதியல்லாஹு அன் அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன், அந்த தலையுடைய பல்லுகளுக்கு இடையில் என்ன செஞ்சான், ஒரு கம்ப நுழைவிச்சு ஹுசைன் ரதியல்லாஹுடைய நாக்க பார்த்தார். நாக்க பார்த்ததோட ஜெயித் இப்னு அர்கம் சொன்னாங்க, அடே இந்த நாக்கையும் ரசூலுல்லாஹுடைய நாக்கையும் நான் ஒன்றாக பார்த்திருக்கிறேன். நபி அவங்க ஹுசைனுடைய நாக்க முத்தமிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஹுசைனை கொன்றிருக்கிறாய், நீ இவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்தாய் அப்படின்னு ஹசரத் ஜெயித் ரதியல்லாஹு அன் பேச ஆரம்பிச்சாங்க. சொல்றாங்க ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை அப்படியே மதீனாக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏன், ஹுசைன் ரதியல்லாஹு அன் வசிய செஞ்சிருந்தாங்க, நான் மௌத்தானா என் உம்மாக்கு பக்கத்துல அடக்கம் செய்யணும். ஹசன் ரதியல்லாஹு அன் செய்த மாதிரி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாக்கு பக்கத்துல தான் ஹசன் ரதியல்லாஹுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலைய மதீனாக்கு கொண்டு போய் பகீஇல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னாவுடைய தலைமாட்டில தான் ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்டது. சிலர் ஹுசைன் ரதியல்லாஹுடைய பிரபல்யத்தை அடைகிறதுக்காக என்ன செஞ்சாங்க, மிஸ்ர்ல மிஸ்ருக்கு போனீங்கண்டா கைரோலையும் ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை இருப்பதாக பெரிய ஒரு போர்டு அடிச்சிருக்கிறார். ஆனா அது போய் உண்மையாக இருக்கிறது, மதீனால தான் ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது நான் சுருக்கி உங்களுக்கு சொன்னேன். இவ்வளோ பெரிய அநியாயம். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, இமாம் சுயூதி தாரிகுல் குலஃபா எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் கனவுல கண்டாங்களாம் உம்மு சலமா. நபி அவங்க போத்தல் ஏதோ சேர்த்து கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், போத்தல் என்ன சேர்க்கிறீங்க? சொன்னாங்களாம், பேரன் ரத்தத்தை சேர்க்கிறேன், பேரனுடைய ரத்தத்தை நான் சேர்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அநியாயம். ஆனா அல்லாஹ் இந்த அநியாயத்துக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல, தீர்ப்பு இருக்குது எப்ப, அதுக்குதான் அல்லாஹ் சொல்றார், ஃபஇதா ஜாஅதிஸ்ஸாஹ்ஹா, ஒரு நாள் வரும் காதுகள் செவிடாகும் நாள், காதுகள் செவிடாகும் அந்த சத்தத்தால். இந்த நாள்ல வாங்க தீர்ப்பு.